ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த கான்ட்ராக்ட் மேரேஜோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம குவான் கிட்ட சியாங்ஜி வந்து பேசுகிறான். அப்போது குவான் வந்து கேட்குறான், நீங்கள் உண்மைக்கு ரெண்டு பேரும் லவ் பண்ணல தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சியாங்ஜி வந்து உண்மைக்கே தான், நாங்கள் ரெண்டு பேரும் லவ்லாம் பண்ணல அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ குவான், அப்புறம் ஏன் அந்த ஃபோட்டோவில் எங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தீங்க, அப்புறம் ஏன் ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி பின்னாடி எழுதிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது சியாங்ஜி வந்து, ஆக்சுவலி அந்த லைன் நான் தான் எழுதுனேன், நீ ஒரு போயம் எழுதுனல, ஸோ அந்த போயமில் இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ அது தான் நான் அதில் எழுதியிருந்தேன், எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே குவான்மே, என்னோட தப்பாக புரிஞ்சிட்டேன், நான் உங்களை போய் சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் கேக் கட் பண்ண போகிறாங்க. கேண்டல் ப்ளோ பண்ணுறதுக்கு முன்னாடி சியாங்ஜி வந்து விஷ் பண்ணுறான், நான் வந்து இன்றைக்கி குவான் கூட சண்டை வந்துருச்சு, ஸோ இதுக்கப்புறம் இனிமேல் வராது அப்படின்னு அவன் விஷ் பண்ணிட்டு கேண்டலுமே ப்ளோ பண்ணுறான். அதுக்கப்புறம் குவான்மே அவனுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறான், அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிறான். ஸோ அங்கே எல்லாருமே சொல்கிறாங்க, இப்போ ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதனால அவனுமே குவானை கிஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே ட்ரிங்க் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து நான் ரோட்டில் ஆடிட்டே போயிட்டுருக்கா, நம்ம ஹீரோமியாவும் பின்னாடியே தான் போயிட்டுருக்கான். அவள் சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணுறான். நம்ம ஹீரோ பக்கத்தில் போனோடனே அவன் கன்னத்தை பிடிச்சிட்டு, நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா, உன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுற்றுறாங்களோ, எத்தனை பேர் உன்னை க்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்களோ, உனக்கும் எத்தனை பேரை பிடிக்குமோ அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ, எனக்கு எப்போவுமே ஒருத்தவங்களை மட்டும்தான் பிடிக்கும், அது நீ தான் அப்படின்னு சொல்ல வரான். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வேறு ஏதோ பேசிகிட்ருக்கா. அப்போது நம்ம ஹீரோ வந்து அவகிட்ட கேட்குறான், இன்னமும் நீ அந்த சியாங்ஜியை லவ் பண்ணுறியா, உன் மனசில் அவள் இருக்கானா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போது அவனோட பிரதர் இல்லால, ஸோ எனக்கு அவனெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ, ஏன் உனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு அவனை பிடிக்கும், பட் முன்னாடி நான் லவ்லாம் பண்ணல, அவன் மேலே எனக்கு ஏன் லவ் வந்துச்சுன்னா, ஒரு தடவை என்னை ரவுடிஸ்லாம் சேர்ந்து கிட்னாப் பண்ண பார்த்தாங்க, அப்போது என்னை இவன் தான் வந்து காப்பாற்றினான், அப்போ அவங்க எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, இவன் தானே எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, என்னை காப்பாற்றுறதுக்காக அவங்க அவனையுமே கத்தியால் குத்திட்டாங்க, அப்புறம் என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, நான் முழிச்சு பார்க்கும் போது அவன் அந்த டிஷர்ட்டில் இருந்தான் அப்படின்னு அவன் சொல்கிறா. நம்ம ஹீரோ, நீ கன்ஃபார்மாக சொல்கிறீ அது சியாங்ஜி தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் மே, எனக்கு கன்ஃபார்மாக தரல, பட் நான் அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு அவன் மேலே லவ்வே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறான், அப்போது இன்னுமே நீ சியாங்ஜியை லவ் பண்ணுறியான்னு கேட்கும் போது அவள் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் ஸ்டெப்ஸில் ஏறும் போது கீழே விழுகிற மாதிரி போயிடுறா. நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிறான். அப்போது அவள் கணத்தை பிடிச்சிட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்கியே, நீ யார், என்னோட ஷெங் எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், பட் அவன் வந்து என்னை வந்து நல்லாவே புரிஞ்சுக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி ஆகிடுறா. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் மூணு டைம் ரொம்பவே கஷ்டம் பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா, எங்கள் அம்மா வந்து என்னை கை விட்டுட்டாங்க, ஸோ அதனால கு ஃபேமிலியை என்னை அடாப்ட் பண்ணாங்க. ஸோ செகண்ட் வந்து கு ஃபேமிலியில் வந்து நான் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாகவே இல்லை, ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஷெங் வந்து ஹைஸ்கூலில் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தான், அதுக்கப்புறம் அவன் வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான், பட் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னை பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை அவன் என்கிட்ட கேட்கலை, என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டான், பட் மேரேஜ் பண்ணிக்கிட்டவுமே என்னை வந்து நல்லா அவன் பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுதான். அவன் சொல்கிறான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் எப்போவுமே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், உன்னை எப்போவுமே நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பெட்டில் தூங்க வச்சுட்டேன் அவன், சாரி நான் இதுக்கு முன்னாடி உன்னை வந்து ஹர்ட் பண்ணதுக்கு, பட் இனிமேல் நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான். பார்த்தா அன்றைக்கி ஹீரோயினை காப்பாற்ற வந்தது ஹீரோ தான் போல, அவனை தான் அவங்க வந்து குத்திருப்பாங்க போல், ஸோ அதனால தான் அவனுக்கு அந்த ஸ்கேர்மே இருந்திருக்கு. ஸோ அவன் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அப்படியே அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடுறா. அப்போது ஹீரோ வேமா வந்துட்டு கேட்குறான், உனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னியே, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போது ஹீரோயின், இப்போ நான் ஓகேவாக தான் இருக்கேன், எனக்கு பசிக்குது, நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவியா அப்படின்னு கேட்குறா. ஹீரோமே ஓகே சொல்லிவிட்டு ரெடி பண்ணுறதுக்காக போயிடுறான். அப்புறம் ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வர ஹீரோமே வந்துடுறான். அப்போ அவனுக்கு கால் வருது, அவன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். ஹீரோயின், நீ எடுத்து பேசல அப்படின்னு கேட்கும் போது, இல்லை இல்லை அது கம்பெனிலேருந்து கால் வந்திருக்கு, இன்னைக்கு நான் கம்பெனிக்கு போகிறதா இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு சாப்பிட சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின்க்கு ஒரு கால் வருது, பார்த்தா ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான். அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு கம்பெனியில் முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, அதுக்கு ஷெங் வந்தே ஆகணும், ப்ளீஸ் நீங்கள் அவரை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே கேட்குறேன், நான் என்ன சொன்னாலும் செய்வியா அப்படின்னு.
ஹீரோவும் நீ சொல்ல அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நீ கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ இல்லை இல்லை நான் உன் கூட தான் இருக்க போகிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது இல்லை நானும் உன் கூட வரேன் நம்ம சேர்ந்தே போகலாம் அப்படின்னு அவர் சொல்லிடுறா. ஹீரோவுமே சரின்னு சொல்லிடுறா. அவங்க கம்பெனிக்கு சேர்ந்தே வராங்க. ஹீரோயின் இப்போ இங்கே ஹீரோவோட ஒய்ஃபாக வந்திருக்கா. அங்கே கம்பெனிஸை வந்து நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான். முன்னாடிலாம் இந்த மாதிரி அவங்க சேர்ந்து வரல. ஸோ அப்போ கேட்குறான், உனக்கு இங்கே ஏதாச்சும் மாற்றணும்னு தோணுதா? நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லும் போது எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது, பட் இங்கே க்யூட்டான பூனைக்குட்டிலாம் இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும், அதுவும் ப்ரௌன் கலரில் இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அங்கே இருக்கும் கிட்ட, வேமா இங்கே கேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள், என் ஒய்ஃப்க்காக தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல. அப்போ ஜூ கேட்குறான், என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நாங்கள் சேர்ந்து வர்றதில்ல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் கையை ஹீரோ பிடிக்க போகிறான், பட் ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா ஜோ கிட்டே பேசுறதுக்காக. அப்போது அவன் அசிஸ்டண்ட்டை போட்டு திட்டிகிட்டு இருக்கான், நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப நீ என் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி ஏன் இந்த விஷயத்த சொல்கிற எனக்கு புரியலை அப்படின்னு திட்டும் போது ஹீரோயின் வந்துட்டு, இது நல்ல விஷயம் தானே, என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறது. ஸோ நான் வந்து இவங்க ஒர்க்கை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன், இவங்களுக்கு சேலரியுமே கண்டிப்பாக கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அசிஸ்டண்ட்மே தேங்க்யூ சொல்கிறாங்க. ஹீரோ வந்து அவங்கள பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அங்கே ஹீரோயின்மே ஹீரோ கூட சேர்ந்து மீட்டிங்க்கு வந்திருக்கா. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லா பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவன் அழகாக வந்து ஹீரோயின் ரசிச்சுட்டே இருக்கா. அப்போது ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்ணுறான், ஹீரோயின்மே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. அவங்க கம்பெனிக்கான ஆக்டரை சூஸ் பண்ணுறதுக்காக ஜூ வந்து யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து நம்ம இவங்களை சூஸ் பண்ணலான்னு சொல்லும் போது ஜூ வந்து இன்னொரு பொண்ணை சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் சொல்கிறத பார்த்துட்டு, இந்த பொண்ணு அவ்வளோ பாப்புலரே கிடையாது, நம்ம இவங்களும் சூஸ் பண்ணோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின், நம்ம செங்கவே சூஸ் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பெட் கட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டான் போல, அதனால நம்ம ஹீரோயின் சொன்ன பொண்ணாவே சூஸ் பண்ணிடுறான். அப்போ ஜூ வந்து, நீ தப்பாக எதுவும் சூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் ரைட்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ நீ பெட்லேயும் தூத்து போயிட்டியா அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் வந்து கோமா பார்த்துட்டு, இப்போ ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோயின், நம்ம எல்லாத்துக்குமே இன்றைக்கி ட்ரீட் தர போகிறது இவன் தான் அப்படின்னு சொன்னோடனே ஜூமே கோவப்பட்டு போயிடுறான். அப்போது ஹீரோ வந்து, இன்றைக்கி நம்ம ஒரு பிளேஸ்க்கு போகலாம், அந்த பிளேஸ் உனக்கு ரொம்பவே பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அவளை ஒரு அக்வாரியத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அது நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து சின்ன வயசில் வந்தது போல். ஸோ அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த டால்ஃபின் குள்ளெலாம் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் அதை கொஞ்சிட்டு இருக்கும் போது ஹீரோ இவளுக்கு கிஸ் கொடுத்துட்றான். ஹீரோயின் அப்படியே ஷையாகிடுறா. அதுக்கப்புறம் அவங்க டால்ஃபின் ஷோலெலாம் அந்த டால்ஃபின் கூட விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சியாங்ஜியும் குவாயனுமே வழியில் வந்திருப்பாங்க போல். ஸோ அங்கே வந்து அவங்க விளாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே இந்த அக்வாரியத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலி சின்ன வயசில் நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் சியாங்ஜி குவாயன் எல்லாருமே சேர்ந்து வந்திருப்பாங்க போல். ஸோ அவன் சொல்கிறான், இந்த பிளேஸ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு. அப்போது குவாயன் மேஸ்ரி, ஓகே நம்ம பழசெல்லாம் பேச வேண்டாம், நம்ம ப்ரெசென்ட்டாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கிட்ட சியாங்ஜி வர்றதை பார்த்துட்டு வேமா நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஹாய் பாய் மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்புறம் அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஃபயர் ஒர்க்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ சொல்கிறான், உனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோயின்மே அப்படியே ஹீரோவை பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், உனக்கு நான் இன்றைக்கி ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் முன்னாடி எவ்வளோ கெட்டவனாக இருந்தேனோ உன்னை ஹர்ட் பண்ணேனோ, ஸோ அதுக்கு டபுள் மடங்கு அப்போ நான் உன்னை பார்த்துப்பேன், உன்னை எப்போவுமே நான் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின் வந்து அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவன் கேட்குறான், என்னை வந்து மன்னிச்சிட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ, நான் எப்பவும் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹீரோவுமே ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறான். இந்த பக்கம் சியாங்ஜியும் குவான்மே அந்த ஃபயர் ஒர்க்ஸை தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நைட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு காலெலாம் மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்கான். அப்புறம் இப்போது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு ஓகே, இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இதே மாதிரி லைஃப் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம செஞ்சு அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னோட சேவிங்ஸ் எங்கிட்ட நிறையா இருக்குது, நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சில மெம்பர்ஸ்லாம் வந்துடுறாங்க. பார்த்தா அவங்க அப்பா கொஞ்சம் காசெல்லாம் கடன் வாங்கியிருக்காரு, கொஞ்சம் நிறைய தப்புமே பண்ணியிருக்காரு,
இல்லீகல் வேலைலாம். ஸோ அதனால தான் அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம செங்ஜிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்குமே தெரிஞ்சிருது. அவன் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறான், எதனால் இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லும் போது அவங்க கம்பெனி பேங்க்ரப்ட் ஆக போகுது, அவங்க இன்வெஸ்டர்ஸ் ஒரு நாள் இது மேலே இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம குவான் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு செங்ஜிக்கு கால் பண்ணிவிட்டு, நம்ம முன்னாடி என்ன பேசியிருந்தோம், எந்த விஷயம் நமக்குள்ளே மறக்கக்கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம்ல, ஆனால் நீ இவ்வளோ பெரிய விஷயத்த ஏன் நீ என்கிட்ட மறைச்ச, இங்கே பாரு இப்போ கம்பெனி பேங்க்ரப்ட்டும் ஆகிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படியே காலையுமே வச்சிடுறான். நம்ம செங்ஜிக்கு என்ன பண்ணனே தெரியல, அவன் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். அப்புறம் இங்கே வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணதுக்கும் வந்திருக்காங்க, ஏன்னா நம்ம ஹீரோவுமே அதில் ஒரு இன்வெஸ்டராக இருந்திருக்கான். ஸோ அவனையுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. அவன் ரொம்ப பதறிட்டே வரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே நம்ம ஹீரோ வழியில் வந்துடுறான். அவனை சும்மா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க போல, அவனை அரெஸ்ட்லாம் பண்ணல. அப்போது ஹீரோயின் உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ இருக்க வரைக்கும் எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்குறான். நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், நான் உனக்கெல்லாம் வரிலாம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ, சரி ஓகே வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் எங்கள் குவான் வந்து அவங்க அம்மா கிட்டே போயிட்டா, அம்மா ப்ளீஸ் நீங்கள் தான் எப்படி வச்சு செங்ஜி ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுமா, நீ பேசாமல் செங்ஜியை விட்டு இந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கவன் எப்படி என்னோட சன்னின்லா வாங்க முடியும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. குவான் வந்து, அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, மேரேஜ் பண்ண நான் அவனை தான் பண்ணுவேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடா. அவளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறா, ப்ளீஸ் நீ தான்க்கா எப்படியாச்சும் செஞ்சியை காப்பாற்றணும், இப்போது அவனுக்கு ஃபோனும் பண்ணி பார்த்தா அவன் எடுக்கவே இல்லை, எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கிட்ட, நம்ம செஞ்சிக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ, இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான், உனக்கு இது பிடிக்கலை. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து குவான் தான் மீட் பண்ண வந்திருக்கா போல, அவள் ரொம்ப பதறிட்டுருக்கதை பார்த்துட்டு, சரிவா நம்ம போய் செஞ்சியை தேடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. அவங்க நிறைய பிளேஸில் போய் தேடிட்டுருக்காங்க, பட் எங்கேயுமே அவங்க பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க போல. இந்த பக்கம் ஹீரோயின் தேடிட்டு இருக்கும் போது செங்ஜி அப்படியே கண்டுபிடிச்சிடறா. அவங்க ஹீரோயின் சொல்கிறா, நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ திரும்ப வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா நீ ஒருத்தி தான் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, குவான் வந்து என் மேலே கோவமாக இருக்கா அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது ஹீரோயின், அப்படிலாம் கிடையாது, நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்கலை, இன்னுமே உன்னை தேடிட்டு தான் இருக்கா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ அவனுமே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. குவானுமே அங்கே வந்துடுறா, வெயமாக வந்து செஞ்சு ஹக் பண்ணிட்டு, இந்த மேலே என்ன இப்பெல்லாம் பண்ணாத சரியா, எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ, இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ்மே வாங்கிக்கிறா. அவனுமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம குவானோட அம்மா வந்துட்டு செஞ்சி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவன் கிட்டே பணத்தை கொடுத்துட்டு, இந்தா நீ எல்லா கடனையும் கட்டிடு, பட் என் பொண்ணை விட்டுட்டு போயிடு, இது வந்து எனக்கு பிடிக்கலை, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டோட குவானுக்கு மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம செஞ்சி, இந்த பணத்தை நான் எடுத்துக்க மாட்டேன், நான் குவானை விட மாட்டேன், குவான் வந்து எனக்கு உயிர் மாதிரி, அவளை நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்து, நீ என்னப்பா நினச்சிட்ருக்க, உன்னோட கம்பெனி திரும்ப வந்துடும் நினச்சிட்ருக்கியா, இல்லை என் பொண்ணு உன் பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம செஞ்சி, நான் குவானை லவ் பண்ணுறேன், நான் எதுக்கு அவளப்பெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு உங்கள் கூட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் இவனும் ஒரு இன்வெஸ்டர்னால இவங்க கம்பெனியுமே கொஞ்சம் டேஞ்சரில் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு அவன் சொல்கிறான், லூயுமே இதில் ஒரு இன்வெஸ்டர் தான் அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான், ஒரு வேலை அவன் ஏதாச்சும் வேலை பார்த்துருப்பானோ அப்படின்னு. அங்கே ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கா, நம்ம பேசாமல் ரிப்போர்ட்டர்ஸ்கிட்டே சொல்லிடுவோம், செஞ்சிக்கும் அவங்க கம்பெனிக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கம்பெனிக்கு வந்திருப்பா போல். ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டுறா. அவள் அங்கே வந்துட்டு, ஷேங் நீ ஏன் இவ்வளோ மோசமானா இருக்க, நீ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்க்கணும், பட் நீ எப்படி தப்பிக்கணும்னு தான் பார்த்துட்ருக்க அப்படின்னு வேமா அங்கே லஞ்சம் வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போது ஜூ வந்து, நீ போய் உண்மையை சொல்ல, இதெல்லாம் உங்கள் அப்பா தான் சொல்ல சொன்னாருன்னு, நீ ஏன் அப்படி நின்றுட்டுருக்கன்னு சொல்லும் போது ஹீரோ வந்து அவள் கோவத்தில் இருக்கா, நான் சொல்கிற எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டா அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், அவளே எப்படியாச்சும் செஞ்சிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஸ் கிட்ட போய் பேசுகிறா, நீங்கள் செஞ்சிக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி இப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறாரு, என்னால் கண்டிப்பாக முடியாதுமா, நீ வந்து இது எவ்வளோ சின்ன பிரச்சனை நினச்சிட்டு இருக்கியோ, பட் இது அந்தளவு சின்னது கிடையாது, இது ரொம்பவே பெரிய பிரச்சனை, வேணும்னா என்கிட்ட நிறைய ப்ரொஃபஷனல்ஸோட நம்பர் இருக்குது, நீ அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஃப்ரெண்டை கேட்குறான், கு உன்கிட்ட கோவப்படவ மாட்டாள, நீ அவளை சரி பண்ணிடுவியா, இல்லாட்டி நான் அவகிட்ட போய் பேசவா, நீ இப்படி பண்ணலன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோ, அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் வேண்டாம், அவள் வந்து என்ன சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டா, கொஞ்ச நேரத்தில் அவளே நான் புரிஞ்சுப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே வந்து அவன் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டேயுமே சொல்லிடுறான், இந்த மாதிரி என்ஜியோட கம்பெனிக்கும் எங்கள் கம்பெனிக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, ஸோ அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிடுறான். ஆக்சுவலி அவன் வந்து சொல்கிறான், இதெல்லாம் ஏன் பண்ணுறான் அப்படின்னா, செஞ்சிக்கு வந்து அவன் வந்து ஒரு ஸ்போர்ட் கொடுக்கணும், ஸோ அவனே எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து செஞ்சிக்கு கால் பண்ணி டின்னருக்கு வர சொல்கிறான். அப்போது நம்ம செஞ்சி கிட்ட வந்து அவன் வந்து சொல்லியிருப்பான் போல், உனக்கு எந்த விஷயத்திலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், பட் என் கம்பெனியை காப்பாற்றுறதுக்கு மீடியா மூலமாக தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்போது செஞ்சி, ரொம்பவே தேங்க்யூ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோ, தேங்க்யூலாம் இருக்குது, நீ எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, ஸோ எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ செஞ்சியுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் புரிய வச்சிடறான், இது நாங்கள் பண்ணல, இது வந்து அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி பண்ணதான், பட் செஞ்சிக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இப்போ டின்னர் பேச போயிருக்கான் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து குவாயின் வந்து நம்ம ஹீரோ பேசினதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு, நீங்கள் செஞ்சிக்கு ஹெல்ப் பண்ணலாட்டியும் நீங்கள் ஏன் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டே இப்படிலாம் பேசியிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து குவாயினை பார்க்க போகும்போதவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான், இல்லை நீ போகாத, இப்போ போனால் அவள் கோமாக தான் இருப்பான், நீ சொல்கிறத கேட்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தா குவான் அவகிட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையுமே கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க அவங்க அம்மா வந்துட்டு, நீ என்ன பைத்தியகாரம் தானே பண்ணிகிட்டு இருக்கியா, அது எவ்வளோ பில்லியனான காசு தேவைப்படும் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது குவான் வந்து, அம்மா நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்ல, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உனக்கு தெரியல அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை மீட்டு கொண்டு வந்தேன்னு, இப்போ தான் நல்லா போயிட்டுருக்கு, நான் அதை வந்து உங்ககிட்ட சொல்லவும் இல்லை, இப்போ மீடியமான பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, இந்த டயத்தில் நான் எப்படி போய் ஹெல்ப் பண்ண முடியும், இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அன்பறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.